இதையொட்டி ஒரு துறை சார்ந்த இன்றைய கருத்தரங்கு நடைபெற இருக்கின்றது. தாயினுடைய மொழி தாய்மொழி, நம்முடைய மொழி தமிழ்மொழி, நம்மை ஆண்ட மொழி ஆங்கில மொழி, இன்றைய கருத்தரங்கத்தினுடைய மொழி டேட்டாபேஸ் மொழி, அதாவது பைத்தான் மொழி, பைத்தான் லாங்குவேஜ். இது பற்றி தான் இன்று நீங்கள் இந்த கருத்தரங்கத்திலே அறிந்து கொள்ள இருக்கின்றீர்கள். இன்றைய கணினி உலகத்திலே நாளுக்கு நாள் பல்வேறு புதுமைகள் வந்து கொண்டிருக்கின்றது. முதன் முதலாக கம்ப்யூட்டர் கண்டுபிடித்த போது இருந்த தொழில்நுட்பத்திற்கும் இன்று நாம் அடைந்திருக்கின்ற, நாளை நாம் அடைய இருக்கின்ற தொழில்நுட்பத்திற்கும் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த முன்னேற்றத்திற்கு ஏற்ற வகையிலே இந்த அவசர உலகத்திலே, விரைவான உலகத்திலே அவற்றையெல்லாம் நாம் அறிந்து கொண்டால்தான், அவற்றுக்கெல்லாம் ஈடு கொடுக்கின்ற அளவிற்கு நம்முடைய திறமைகளை வளர்த்துக் கொண்டால்தான் நாம் வாழ்க்கையிலே உயர்த்தல் முடியும். நம் கையில் இருக்கக்கூடிய சான்றிதழ்கள் நம்மை வளர்க்கும் என்று எதிர்பார்ப்போம் என்றால் நிச்சயமாக வளர்க்காது. ஏனென்றால் இன்று உங்கள் கையில் இருக்கக்கூடிய சான்றிதழ், நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிற இந்த பட்டம், பெற இருக்கின்ற இந்த பட்டம், இதெல்லாம் ஒரு ஏட்டுக்கல்வி, அவ்வளவுதான். இந்த சர்டிபிகேட் வச்சுட்டு நாளைக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னாங்க, நிச்சயமாக கிடைக்காது. உங்களுடைய திறமைக்குத்தான் எதிர்காலத்திலே வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த போட்டித் தேர்வு என்று வந்துவிட்டது, பாஸ் பண்ணவங்க எல்லாருமே வந்து வெற்றியாளர் கிடையாது. போட்டி தேர்வு எழுதி அதுல வின் பண்ணி அதுலயும் டாப் மார்க் எடுத்து வேலையில போய் உட்கார்ற வரைக்கும் வந்துட்டு ஆயிரக்கணக்கான வந்து உங்களை வந்து தேர்வு செய்வதற்கான புதிய புதிய விஷயங்கள் எல்லாம் உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். இன்று ஒரு மாணவன் படித்து முடித்து விட்டு ஒரு பிஹெச்டி வாங்குறதுக்கு வந்து படுகின்ற சிக்கல்கள் நிறைந்ததாக இருக்கிறது. அவ்வளவு ஃபில்டர் பண்றாங்க, எங்கெல்லாம் உங்களை கைட்டு விட முடியும்னு பாக்குறாங்க. இன்னும் சொல்ல போனால் புதிய கல்வி முறையெல்லாம் வந்து இந்த எதிர்காலங்களில இருந்து கல்வித்துறையில பல்வேறு மாற்றங்கள் வந்தால் நீங்க வந்து இங்க படிக்கக்கூடிய ஒரு இளநிலை டிகிரிக்கே வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதி ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் கூட கொண்டு வருவாங்க. வந்துட்டு அதெல்லாம் எழுதி அதை தேர்ச்சி பெற்றால்தான் இந்த கல்லூரி வாசலிலேயே பிரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இது ஒரு நகைச்சுவைக்காக சொல்லவில்லை. ஒரு நேரத்திலே பொறியியல் கல்லூரியில் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருந்தது, இப்பொழுது நீட் போன்ற தேர்வுகள் வந்துட்டு மருத்துவக் கல்லூரிக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இது நாளடையிலே வந்துட்டு கல்வியிலே நாங்கள் வளர்ந்து விட்டோம், முன்னேறி கொண்டிருக்கிறோம், திறமையான உருவாக்குகின்றோம் என்றெல்லாம் சொல்லுகின்ற ஒரு சூழ்நிலை வருகின்ற போது இந்த கல்வியை படிப்பதற்கே நீங்கள் தகுதியானவரா என்று தேர்வு செய்வதற்கு தேர்வுகள் வந்து கொண்டிருக்கின்றது. எதிர்காலத்திலே வரும், நீங்கள் சந்திக்கவில்லை என்றால் உங்களுடைய குழந்தைகள் நிச்சயமாக அத்தகைய தேர்வுகளை எல்லாம் எழுதித்தான் வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். எனவே இந்த விரைந்த உலகத்திலே நீங்கள் உங்களை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் தகுதிகளை வளர்த்துக் கொள்ளுங்கள், திறமையை வளர்த்துக் கொள்ளுங்கள், புதிய புதிய சிந்தனைகளை மாறுபட்ட கோணத்திலே உயர்ந்ததாக சிந்தியுங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பெரிய மாற்றங்களை சந்திக்க முடியும், உயர்வை அடைய முடியும். பில்கேட்ஸ் வந்து சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னாக்கா அவர் நிறைய ப்ரோக்ராம் எழுதுறதுல நம்மளுடைய திறமையை வளர்த்துட்டு வந்திருக்கிறாரு. அதனாலதான் அவர் 11 வயசு 12 வயசுலயே பாத்தீங்கன்னாக்கா ப்ரோக்ராம் எழுதுறதுல வந்து ஆற்றல் மிக்கவராக இருந்ததுனால அந்த துறையை அவர் தேர்வு செய்தார். இன்று வந்துட்டு உலகத்தினுடைய டாப் 10 பணக்காரர் செயல வந்து பில்கேட்ஸ் ஒருவராக இருக்கின்றார். அப்படி ஒருவர் வந்து தன்னுடைய திறமையை எந்த வகையில் எல்லாம் வளர்த்துக் கொள்ள முடியும் என்பதை சிந்தித்தால் மட்டும்தான் நாம் வந்து இன்றைய காலத்திலே வந்து நம்ம நிலைநிறுத்திக் கொள்ள முடியும், வாழ்வதே முடியும். உயர்தல் என்பது இரண்டாவது, வாழ்வதற்கே நம்ம வந்து நம்முடைய தகுதியை உயர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை மனதிலே கொண்டு இது போன்ற பல்வேறு கருத்தரங்கள் மூலமாக புதிய புதிய சிந்தனைகளை உருவாக்கிக் கொள்ளுங்கள், புதிய புதிய தகவல்கள் தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஏட்டுக்கல்வி மட்டுமல்ல, வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது இந்த பரந்த தொழில்நுட்ப உலகத்திலே ஊடகங்களும் உங்களுக்கு நிறைய விஷயங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. அதிலே தேர்வு செய்து நல்லதை மட்டும் தேர்வு செய்து உங்களுடைய வாழ்க்கைக்கு உயர்ந்ததை தேர்வு செய்து உயர்வதற்கு தேவையானதை தேர்வு செய்து அவற்றையெல்லாம் உருவாக்கி நாளை உலகத்திலே நீங்கள் எல்லாம் மிகப்பெரிய சாதனையாளர்களாக வர வேண்டும் என்று இந்த நேரத்திலே வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.